சின்ன இல்லாமல் எடப்பாடி நிற்கிறாருனா ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்காது. இல்லை சின்ன இல்லைனாக்கா அந்த இது இருக்காது, பற்று இருக்காது. அந்த முதல்ல இருந்த ரெட்டாலிக்கு இருக்கிற பற்று இதுக்கு இருக்காது, ரெண்டு பேருமே அவுட்டு. ஏன்னா சின்னது ஜனங்கள ஊறி பிடிச்சி உடம்புல, புரியுங்களா? சின்ன இல்லாமல் ஜெயிக்க முடியாது சார். எப்படி சொல்லுங்க? அது வந்து பாரம்பரியமாக காலகாலமாக படிப்பு இல்லாத அறிவாளிங்க இல்லாதப்பெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த எழுத்து வந்து ரெட்டையில் தான், அந்த இலை வச்சு தான் வந்தாங்க. அந்த நாள்லேருந்து கஷ்டந்தாங்க, ரெட்டையில் தாங்க. ஜனங்க பாமர மக்கள் கூட நான் எலெக்ஷன் டியூட்டியில் நிறைய பார்த்தவங்க ரெட்டையில் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க, அது கேண்டிடேட் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த சின்னத்துக்கு அவ்வளோ மவுசு இருக்குது, இல்லை வாய்ப்பே இல்லை. ரெட்டையில் முடக்கிட்டு வேறு சின்னவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி எப்படி சார், அதாவது ஒன்றா இருக்கும் போதே கஷ்டம்தான், ஏன்னா ரூலிங் பார்ட்டிப்போ. அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வந்து வெயிட்டான கூட்டணி, புரியுதுங்களா? அடுத்தது இவங்க வந்து ஸ்பிளிட் ஆகிட்டாங்க, அதில் வந்து கண்டிப்பாக அவங்க முடியாது. அதாவது அங்கே பணப்பழம் அதிகமாக விளையாடினுங்கிறதா தகவல் வந்துனுங்கிறது, அந்த பத்து பழம் ஆளுங்கச்சி அதிகமாக அந்த இடத்துல விநியோகம் பண்ணினுக்கிறாங்க. இதையும் மீறி அங்கே வந்து செல்வாக்கு உள்ளது அதிமுக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ் வந்து சீனியர் இல்லைன்னு சொல்லணும், அதை மறுக்க முடியாத நிகழ்ச்சி அது, அது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சவனு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியாது. அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து ஏடிஎம்கேன்ற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லை ரெட்டை இலட்சியம் தான் வேல்யூ விடும் சார். ரெட்டலைக்காக தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடி அப்படியே தான் கிடையாது, இப்போ தான் வந்தார் எடப்பாடி. சசிகலா காட்டின பிறகு தான் எடப்பாடி, அதுக்கு முன்னால் ரெண்டு வாட்டி ஏமாற்றி ஏமாற்றி சீப் பண்ணி சொல்லிட்டார், அதனால் வந்தது தான் வேணாம். இப்போ நான் தான் சீப் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அது இருக்கக்கூடாது. லோக்கலில் எப்படி கம்யூனிட்டிங் அதை இது வச்சு போடலாம் சில பேர், வாய்ப்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரிலாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதுவும் ரெட்டையில் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய ஒரே சின்ன ரெட்டையில் மட்டும்தான், அதை வச்சு வேணாலும் அவருக்கு ஜெயிக்க, அது கூட இப்போதைக்கு அவர் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. எப்படி சொல்கிறது, மக்களுக்கு அவ்வளோ திருப்தி எல்லாம் இல்லை, எங்களுக்கே திருப்தி கிடையாது. ஜெயலலிதா அம்மாவும் ஐயா எம்ஜிஆர் அங்கே போன அப்புறமே அந்த கட்சிக்குரிய பெனிஃபிட் மரியாதை எல்லாமே போயிடுச்சு, வேணா அதை நினைவு சின்னமாக ஆக்கலாம், அவ்வளவுதான். அது ஒரு நினைவு சின்னம், பெரிய ஆளுங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு நினைவு சின்னமாக ஆக்கலாம் வேண்டி, அதை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்க ஜெயிப்பாங்கன்றது ஜெயிக்க மாட்டார் அவர், அவ்வளவுதான். நான் மட்டும் நினச்சிக்கினேன் நான் தான் தலைவன்னு சொல்லிக்கினாக்கா என்ன அர்த்தம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னால் தானே நான் தலைவன், இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னதே நீ தலைவன், நான் மட்டும் நின்றுக்கணும் நான் தான் தலைவன், இல்லை நீ மட்டும் நின்று நான் தான் தலைவன்னாக்கா. இது வரைக்கும் பொதுச் செயலாளர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது கூட தலைவர்ன்றது கிடையாது, சார் பொதுச் செயலாளர் இப்போ இதுதான் வச்சாரு. எப்படி பொதுச் செயலாளர், எப்படி சொல்லுங்க? சும்மா அவங்க சொல்கிறது சொல்லதான் செய்வாங்க, ஆனால் முதலமைச்சர் எம்ஜிஆர் மவுசு யாருக்கு எந்த நடிகருக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. சிவாஜி அப்படியேப்பட்ட சிவாஜி எப்படி நடிப்பார், அவருக்கே அது மாதிரியெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னும் ஆயிரம் தான் சொன்னால் கூட எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் ரெட்டையில் சின்னத்துக்கு தனி மரியாதை இருக்குது. அது தெரியாதவங்க கூட வயசானவங்கெல்லாம் கூட ரெட்டையில் சின்னம் கேட்டு ஓட்டு போட்டவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அது யார் கேண்டிடேட் கூட தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கும் மவுசு இருக்குங்க. சரிங்களா, ஒன்றும் ரெண்டு இல்லை, கஷ்டப்பட்டு அண்ணா வர்த்தார் அந்த அடிப்படையில் கடைங்க நடத்தி வந்தார். அதனால் எம்ஜிஆர் தான் பணத்திலே மட்டும் இல்லை தன் உழைப்பு எம்ஜிஆர், அவர் முகத்தை பார்த்தாலே ஓட்டு போடுவாங்க. அடுக்கு உலகத்தில் யாரும் முகத்தை பார்த்து ஓட்டு போட யாரும் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி என்ன கல்வி அதிகமாக இருந்தாலும் அந்த எல்லா மக்களுக்கும் அந்த ரெட்டை இலை தான் குறிப்பாக தருது, அதனால் அந்த இலை இல்லாமல் சின்ன இல்லாமல் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத ஆளை கூட நிற்க வச்சா ரெட்டையில் இருந்தால் வந்துடுவாங்க சார். என்னை கேட்டீங்கன்னா எடப்பாடி மேலே தான் தப்பு, ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு, மக்களுக்கு தெரியுது சார், எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும்போது அன்னி வந்து துணையாயிரம் அவர் மெயினாக இருக்கட்டும், ஒருங்கிணைப்பு பலர் இருந்தாருன்னா தப்புன்னாக்குது. முதல் மந்திரிக்கும் விட்டு கொடுத்தாரு, தலைவராக இருக்கும் எடப்பாடி அதுக்கும் விட்டு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாருல. அப்போ இவருக்கு வந்து நான் தனியாக நிற்கணும், தனியாக ஆளாக வரணும்னா அது நான் எம்ஜிஆராக ஜெயலலிதா வண்ணியன்